फ्रेंड्स ना उंग तिलहा இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வாழைக்காய் கோலா உருண்டை செய்யிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா நான் ஒரு 3 வாழைக்காய் எடுத்துர்க்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம் 1 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துர்க்கேன் 1/2 ஸ்பூன் வந்து கசகசா கசகசா இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லனா பரவாயில்லை ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி ஒரு நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 பல் பூண்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு சின்ன பச்சை மிளகாய் 3 எடுத்துர்க்கேன் ஏனா குழந்தைங்க இருக்கு சாப்பிடுறதனால அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பொரிகடலை இந்த பொரிகடலை வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க எதுக்குனா வந்து தண்ணி ஊறாம அந்த கோலா உருண்டை வந்து பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் வந்து அதிகமா சேர்க்காதீங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு 1 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வதக்கி அரைக்க போறோம் இப்போ இந்த வாழைக்காய் நான் என்ன பண்ணப் போறேன் அப்படினா ஒரு குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன் இந்த முனையை மட்டும் கட் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்து வேக வைக்க போறேன் இட்லி பாத்திரத்துல சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம் அதாவது ரொம்ப வேக வச்சிராதீங்க மீடியமா வேக வைக்கணும் கொளைய கூடாது கொளஞ்சா வந்து ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி ஆயிடும் நம்ம வந்து துருவி சேர்க்க முடியாது சோ இதல வந்து நான் இப்ப மீடியமா வேக வச்சு எடுக்க போறேன் ஒரு 2 விசில் விட்டு வேக வைக்க போறேன் வாங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப வாழைக்காய் குக்கர்ல சேர்த்திருக்கேன் இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத மூடி நம்ம 2 விசில் விட்டுறலாம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு சின்ன துண்டு பட்டை 3 கிராம் சேர்த்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்க அப்படினா எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி 2 பல் பூண்டு 3 பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 1/2 ஸ்பூன் கசகசா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இத கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமா பொரிகல்ல சேர்த்திருக்கேன் பொரிகல்ல நிறைய அதிகமா சேர்த்தாலும் பரவாயில்லை கம்மியா சேர்த்துறாதீங்க கொஞ்சமா தேங்காய் தேங்காய் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க தேங்காய் அதிகமா சேர்த்தாலும் கோலா உருண்டை வந்து பெருஞ்சு வரும் வாழைக்காய் பாருங்க குக்கர்ல வச்சு அவிச்சு எடுத்துர்க்கேன் இதோட தோலை லைட்டா எடுத்துறலாம் ஈஸியா வரும் தோல் நல்ல வாழைப்பழம் உரிச்ச மாதிரி வரும் பாருங்க தோல் எடுத்து வச்சாச்சு இப்ப நான் இந்த வாழைக்காய நம்ம துருவிக்க போறோம் நான் பெரிய துருவல்ல தான் துருவ போறேன் இந்த மாதிரி 3 வாழைக்காயையும் துருவி வச்சிடலாம் பாருங்க வாழைக்காய் எல்லாம் வந்து துருவி எடுத்து வச்சாச்சு இதோட நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் மசாலாவையும் இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எதுக்குமே உப்பு சேர்க்கல இல்ல அதனால இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்தீங்கன்னா நம்ம பிசையும் போது எல்லாத்தோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துரும்
மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ அத வந்து சின்ன சின்ன உருண்டையா ஊத்தி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸ்ல உருண்டை செஞ்சு எடுத்துக்கேன் இப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கோலா உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு இத நம்ம வந்து இப்ப போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டைய உள்ள சேர்த்துறலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க தீ வந்து லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க ஹை फ्लेம்ல வச்சீங்க உள்ள வேகாது அப்புறம் தீஞ்சிடும் அடியில லைட்டா அந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர்ல வரும்போது இத எடுத்துங்க मरकाम चैनल सब्सक्राइब।